రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమత్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజైద్మ రుద్మ వ్యామోహర సరితరాని త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో సుదేక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతాపితయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య న కులపతే రఘులా విరామం శ్రీమత్ పదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధనాం భూతం తరస్త మహదాస్తే పట్టనాథ శ్రీభక్తిచార కులజే యోగి భాగాన్ దత్తాంగ్రీరేణ పరకాల యతీంద్ర మిశ్రాన్ శ్రీమత్పరాంగుషముని ప్రణతోస్మి నిత్యం. శ్రీమన్నోతనాంగనాదిత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నోతన లక్ష్మణాదిత్రాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతతుశ లక్ష్యాత్మ యోగాంక్షితం శ్రీమన్నోతన వాసదీశయమణం భక్త్యా శ్రయామో గురుం నవ్యవాహీశ యోగీంద్రహయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మసంతరం. నీలాతుంగస్తనగిరి తటే శుద్ధముద్బోధ్య కృత్స్నం పారార్ధ్యం స్వం శృతిశిర సిద్ధమజ్జాపయంతీ శ్రోతిష్టాయాం శచిన గలచిం వ్యాపలాకృత్య భుంక్తే గోధవదస్యై నమయినమిదం భూయే వాస్తు భూయహం. అన్నవయల్ పుదువై ఆండాల్ అరంగర్కు పన్ని తిరుప్పావై పల్పరిశం இன்னி செய்யால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த தொடர்புடையே தொல்பாவை பாடி இருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேன் கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விஷ்ண சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்க ராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சா க்ஷமாம் கருணையா கமலாம் இவான்யாம் గోదామనన్య చరణ శరణం ప్రపద్యే. సర్వేభ్యః నమస్కారః. ఇది మార్గశీర్ష మాసం ఏడవది పాశురం. కీచి కీచెన్ రెండు మాణై చాత్తన్ కలందు పేసిన పేచ్చరవం కేట్టిలయో పేతన్నే కాసం తిరప్పం కలగలప్పక్కై పేర్చి వాస నరుంగుళలాయ్ చిగర్ మత్తినాల్ ఓచెపడుత్త తైరరవం కేట్టిలయో నాయక పెంపిళ్ళాయ్ నారాయణన్ మూర్த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலோர் என்பாய். ரொம்ப அழகான பாசுரம். இந்த பாசுரத்திலிருந்து பார்த்தால், அதாவது நேற்றிலிருந்து ஆரம்பிச்சுட்டா பாகவதாலுடைய ஒரு சம்சர்க்கம் ரொம்ப அவசியம். பாகவதால முன்னிட்டு கொண்டு பகவானிடத்துல போய் சேரணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கபடினால அதை ஆண்டால் நமக்கெல்லாம் அப்படியே காமிச்சு கொடுக்குறா. பகவானிடத்துல உண்மையா பக்தி இருக்கிறவாளுக்கு பாகவதாலிடத்திலயும் பக்தி இருக்கும். பாகவதாலிடத்துல பக்தி இல்லைன்னா அவளுக்கு கண்டிப்பா பக்தி பகவானிடத்துல பக்தி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக ஏற்பட்ட பாத்திரம் இது. நாம நமஸ்கரிக்க வேண்டியவாள்லாம் நமஸ்கரிக்கணும். அவளெல்லாம் நமஸ்கரிக்காமல் பகவானிடத்துல போனா அந்த எம்பெருமானுக்கு நம்ம பேர்ல ஒரு வெறுப்பு தான் உண்டாகும். ஏன் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு உகந்த காரியம் எதுன்னா பாகவதாளுடைய கைங்கரியம் தான். பாகவதால் கைங்கரியத்தை நாம மீறினால், பாகவதாலிடத்தில் அபச்சாரப்பட்டால், எம்பெருமானே நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் நம்மளை படுகுழியில தள்ளுறதுக்கு அவன் காத்துன்றிருக்கான்றது சாஸ்திர சங்கடமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஆண்டாள் இந்த பாசுரத்தினால காட்டுறான். ஏற்கனவே பாசுரம் ஆறாவது பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு பதினைந்தாவது பாசுரம் வரைக்கும் பிரதிதினம் ஒவ்வொருத்தரும் எழுப்புவதாக அமைந்த பாசுரம். அது எப்படிப்பட்டால், பாகவதோத்தமர்கள் நல்ல அதிகாரிகள், அந்த அதிகாரிகள்லாம் நாச்சியாரோட கைகோர்த்துண்டு கிருஷ்ணனை அடையறதுக்காகவே இருக்கக்கூடிய அதிகாரிகள். அதனால அந்த அதிகாரிகளை சேர்த்துக்கிறதுக்காக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தரும் எழுப்புறதாக இருக்கக்கூடியதுதான் இந்த பாடல்கள் எல்லாமே. அப்படி இன்னைக்கு பாட்டு வந்து, பேய் பெண்ணே எங்கும் ஆணை தாத்தன் கலந்து கீச்சு கீச்சு என்று பேசின பேச்சரவும் கேட்டலையோ. இந்த மாதிரி கேட்ட பெண்ணே இவ்வளவுதான் போன வாட்டி போன பாசுரத்தினால பேய்முறை நஞ்சு வந்துன்னு சொல்லி பூத்தனைய பேயின்னு சொன்னான். இப்ப இந்த பாட்டுல உள்ள தூங்கின்னு இருக்கிறவள பேயின்னு சொல்லிட்டான். அதனால மதிகட்ட பெண்ணை எங்கும் ஆணைச்சாக்கன் எல்லா இடங்கள்லையும் திரும்பி பார்த்தால்
ஆனை சாத்தன்ற ஒரு பக்ஷியானது கலந்து கீச்சு கீச்சுன்னு பேசிட்டு இருக்கேன், அந்த சத்தம் கூட அவனை கேட்கல அப்படின்னு. வாசன் அருங்குவல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தி, வாசன் அருங்குவல் ஆய்ச்சியர் அந்த தலையில நிறைய வாசனை திரவங்களை திரவியங்கள் எல்லாத்தையும் தடவிண்டு, அதனால அவளுடைய கூந்தல் இவ்வளவு மனம் வீசுறத அப்பேற்பட்ட கோபஸ்ரீகள்லாம் காசும் பிறப்பும் கலகலப்ப கை தவிர்த்து நிறைய ஆபரணங்கள்லாம் கையில போட்டுண்டு அவ வந்து தன்னோட கைகளை முன்னும் பின்னும் இழுத்து, கை தவிர்த்துனா முன்னாடி பின்னாடி இழுக்கிறது, அப்படியெல்லாம் முன்னும் பின்னும் இழுத்து மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ, மத்தி கொண்டு ஓசை வரும்படி அந்த தயிரை கரையறால அது கூட உன்னுடைய காதல வேலை நாயக பெண் பிள்ளை நல்ல தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்ணு, தலைமை தாங்குற அளவுக்கு ஒரு யோகியதை இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதனால இப்படி சொல்றா, நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடைத்தியோ. நாராயணனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய இந்த கேசவன் கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி நாங்கள் எல்லாம் பாடிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது கூட நீ தூங்கிட்டு இருக்கிய, கேட்டே கிடைத்தியோ, நீ அதை கேட்டும் படித்துட்டு இருக்க பத்தியா, பேச முடியாது, உன்னுடைய உடம்பு எவ்வளவு ஒரு தேஜஸ் பொருந்தியதா இருக்கு, அப்படி தேஜஸ் பொருந்தி அந்த உடம்போட இப்படி படுத்துட்டு இருக்கிறது நல்லதா, ஆகையினால அதே பராக்கிரமத்தை கொண்டு எங்களை நீ ரட்சிக்க வேண்டாமா, வெளியில வா, பேச முடியாது திறவையில ரொம்பவை, தேஜஸ் பொருந்தியவளே வந்து கதவை திறக்கணும்னு இந்த பாசுரத்தினால ஒரு கோபியரை எழுப்புறதா அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம். ஆண்டால் ஒரு கோபியரை எழுப்புறான், இது இந்த பாசுரத்தினுடைய சப்தார்த்தம். இந்த பாசுரம் பாருங்க, இந்த பாசுரத்துல மூணு அடி அறிகுறியானது காட்டப்பட்டிருக்கு, ஒரு அடையாளங்கள். அந்த பெண் உள்ள தூங்கிட்டு இருக்கா, அவ தூங்கிட்டு இருக்க பெண்ணை பத்தின ஒரு அடையாளங்கள். சரி, அவ தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னா பேய் பெண்ணேன்னு ஒண்ணு, நாயக பெண் பிள்ளைன்னு ஒண்ணு, தேசமுடையாயின்னு ஒண்ணு. ஏன் இப்படி மூன்று அடையாளங்களும் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சிரேஷ்டமா இருக்கு. ஏன் பெய் பெண்ணேன்னு சொன்னதுன்றது ஒரு ஏளனம் கிடையாது, அதுவும் ஒரு பக்தி விசேஷம் அது. ஏன் அழுவார் சாச்சார, அத்தா அரியே என்று உன்னை அழைக்க திட்டா அவன்று பேசுகின்றார் பிறர் என்னை. திருமங்கையாழ்வார் சாச்சு பாசுரம் இது. பாமரர்கள்லாம் என்னை கைவிட்டுட்டு போயிட்டா, ஏன் அப்படின்னா பாமரர்கள்லாம் கைவிட்டு போயிட்டாங்கன்னா நான் பெருமாளத்துல அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கேன், அவளுக்கு வேணும் ஏளனமா தோணலாம், ஆனா நான் உன்னிடத்துல எந்த அளவுக்கு பக்தி செலுத்தின் இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவெல்லாம் கைவிடும்படி அவ உள்ள பக்தி செலுத்தின் இருக்கா பெருமாளிடத்துல, அவளுக்கு அவ்வளோ ஒரு பிரீத்தி, அதை காட்டுறதுக்காகத்தான் இங்க பேய் பெண்ணேன்னு போட்டா. இது மேல இன்னொரு பாசுரத்துலயும் தெரியுது, என்ன தனத்தனரங்கனுக்கு அடியார்களாகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தரல்லார்கள் மற்றையார் முற்றரும் முற்றும் பித்தரேன். இது குலசேகர சொன்னது. அதுவும் மற்றவாதான் பித்தர், நான் பித்தர் இல்லை, நான் பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிச்சுட்டு இருக்க அப்படின்னால என்ன போய் பித்தர் இருந்தாலும் அவள் நான் பித்தர் இல்லை, அவள் தான் பித்தர்னு. அவர் பேய் பெண்ணேன்னு சொன்னது ஏளனமா எடுத்துக்கூடாது, பேய் பெண்ணேன்னு சொன்னது ஒரு சிரேஷ்டமான விஷயம் இந்த இடத்துல. அப்படி இந்த இடம் பாருங்க, இன்னிலிருந்து ஒரு அழகான விசேஷம் பார்க்கலாம். சப்தார்த்தத்தை அதிகமா சொல்லிட்டு இருக்கோம் பிரதிதினம், இந்த சப்தார்த்தத்தை அதிகமா பார்க்காமல் ஒன் ஹவருக்கு சப்தார்த்தத்தை பார்க்காமல் ஒரு 30 நிமிஷங்கள் இந்த சப்தார்த்தத்தையும் பாசுரத்துடைய யதார்த்தத்தையும் ஒரு 30 நிமிஷங்கள் நாச்சியாருடைய ஒரு அனுகிரகத்தின் பேர்ல சுவாபதேசார்த்தங்களையும் இன்னிலிருந்து பார்க்கலாம். இது அரை மணி நேரம், அது அரை மணி நேரம் பார்க்கலாம். இப்போ கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ பேசன்னு. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆணை சாத்தன், அதுவும் இந்த பாசுரத்திலிருந்து பார்த்தால் நிறைய தர்மங்கள்லாம் நமக்கு தெரியறது. அது வந்து 6வது பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு 15வது பாசுரம் வரைக்கும் நிறைய அதிகாரிகள் எழுப்பப்படுறான். அந்த எழுப்பப்படுற அதிகாரம் எல்லாம் சாதாரணமான அதிகாரிகள் உலகத்துல எப்படி இருக்கிறார்கள்ன்றத, ஜனங்கள் உலகத்துல எப்படி இருக்கிறார்கள்ன்றத உணர்த்தத்துக்கான ஒரு அதிகாரிகளாக தான் அவ திகழறா. அதுதான் ஆண்டாள் 6வது பாசுரத்துல ஒரு பெண்மணி எழுப்பினான், அவ மார்கழி மாசத்தினுடைய விரத தன்மையே தெரியாதவளா இருந்தா. அந்த நோன்பு பாவை நோன்பானது எந்த அளவுக்கு பெருமையானதுன்றதையே தெரியாமல் தெரியாம இருந்தா அவளை எழுப்புறதாக அமைஞ்சது அந்த பாசுரம். விஷயம் தெரியும், விஷயம் தெரிஞ்சுமே அவள் படுத்துட்டு இருக்கா, அனுஷ்டிக்க வேண்டும்ன்ற எண்ணம் அவளுக்கு இருக்கு, ஆனா அவளுடைய சரீரம் அவளை அனுஷ்டிக்க விடலை. ஏன் அப்படின்னா
சரீரம் 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 கழுவு எல்லாத்துக்குமே காரணம் இல்லையா. ஏன்னா சரீரம் இல்லைன்னா எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாது இல்லையா. சரீரத்தை விட்டுட்டா நமக்கு எந்த தர்மத்தையும் அனுஷ்டிக்க முடியாம போயிடும். அதனால சரீரமே நமக்கு மித்திரன், சரீரமே நமக்கு சத்ரு. பொதுவா பாத்தீங்கன்னா சக்கரமாக்கல்ல அனுஷ்டிக்கும் போது, அனுஷ்டானம் இருக்கிறப்போ, நாம நல்ல காரியங்கள்ல பிரவர்த்திக்கிறப்போ, சரீரம் நமக்கு மித்திரனா இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய கர்மாக்கள் சரீரம் சத்ருவா மாறிடுறது. எங்கெல்லாம் நம்ம பிரவர்த்தியானது கெட்ட காரியங்கள்ல இருக்கோ அங்கெல்லாம் சத்ருவா இருக்க வேண்டிய சரீரமானது மித்திரனா மாறி காரியங்களை பண்ண வைக்கிறது. ஆக எம்பெருமானுடைய பிரீத்தி அப்ரீத்தி ஜனக்கொண்டா நம்ம சரீரம் நமக்கு ஏற்றாறு போல இருக்கிறது. எம்பெருமானுடைய பிரீத்தி இருந்ததுன்னா நம்முடைய சரீரம் நமக்கு எம்பெருமான் விஷயத்துல ஒரு ஈடுபட செய்யும். எம்பெருமானுக்கு ஒரு அப்ரீத்தி நம்ம பேர்லன்னா நம்முடைய சரீரம் அவனுக்கு எதிராக தான் நம்மளை கொண்டு போகும். இது எப்படி தெரியறது அப்படின்னா பகவத்கீதையிலே இருக்கு. இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்ய விதீயதே ஏதத்யோவேத்திதம் ப்ராஹு க்ஷேத்ரஜ்ஞை தத்வவி தத்விதம். சரீரத்தை தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம்லாம் சொல்றோம். நாம இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்மளை சரீரம் வந்து ஹிம்சை பண்றது. யாராலையும் வெளியுமே உட்கார முடியாது இல்லையா. வெறுமை உட்கார்ந்தா சரீரம் சும்மா இருக்குமா? அப்போட சரீரம் இதை பண்ணி அதை பண்ணி நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கும். அதனால சரீரத்தை நல்ல விஷயத்துல ஈடுபடுத்தணும். நல்ல விஷயத்துல ஈடுபடுத்தாமல் நாம வேற ஏதாவது விஷயத்துல இப்போ அதாவது ஆலசியம் அதிகமானா நம்மளுக்கு சமோ குணம் அதிகமானா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே பாழா போய் நம்மளுடைய பிரவருத்திகள் எல்லாமே கெட்ட விஷயத்தை நோக்கி தான் இருக்கும். அதை இந்த இடத்துல காமிக்கிறா பேய் பெண்ணே அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அதனாலதான் கீச்சு கீ சென்றன் சொம்மானை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவ் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்னு இந்த எறும்பு அந்த பட்சிகள் பேசுறதா கீச்சு கீச்சுன்னு சொல்லிட்டு. பறவைகள்லாம் கத்துறது, பறவைகள்லாம் கத்துறது எதுக்கு சமம் அப்படின்னா பொழுது விடிஞ்சிருச்சுன்றதை காட்டுறதுக்காக தான் பறவைகள்லாம் கத்துறது. பொழுது விடிஞ்சிருச்சான்னு கேட்கிறா. ஆமாம் பொழுது விடிஞ்சிருச்சு எழுந்துருன்றா. அவன் உள்ள இருக்கிற சொல்றா நீங்கெல்லாம் தூங்கவே இல்லையே எப்படி பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு. நீங்க நாங்களும் தூங்காம இருக்கலாம், பட்சிகள்லாம் வந்து எழுந்துருச்சே அப்ப கூட அவனை தெரியலையா பொழுது விடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கவா சொல்றான். உடனே அவன் உள்ள இருக்கிறவ சொல்றான் நீங்களும் தூங்கல அந்த பட்சிகளும் தூங்கல, நீங்களும் கிறிஸ்தான ஸ்மரணம்னு சொன்னீங்க அந்த பட்சிகளும் கிறிஸ்தான ஸ்மரணம்னு சொல்லிட்டு தூங்காம இருந்துருச்சுன்ற உள்ள இருக்கிறவன். அதுவும் பறவைகள்லாம் கத்துறதேன்ற வெளியில இருக்குவா. கீச்சு கீச்சுன்னு கத்துறது எப்படி அப்படின்னா கீச்சு கீச்சு அப்படின்னு கத்துறதுக்கு இங்க அழகா வியாக்கியானம் பண்ணா. இப்போ லோகத்துல பார்த்தால் தேசிகனை தொச்சுன்னு கும்பிடுவான், அதே மாதிரி கிருஷ்ணனை கிச்சுன்னு கும்பிடுவான். தேசிகன் எப்படி தொச்சுவோ கிருஷ்ணன் எப்படி கிச்சுவோ அதே மாதிரி கிச்சுதான் பறவைகளுடைய ஒரு ஸ்லாங்ல கீச்சு கீச்சுன்னு ஆச்சான். கீச்சு கீச்சு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறதா அது எல்லாமே கீச்சு கீச்சென்றன் கும் ஹரிவாசாமி சாச்சார். ஆணைச்சாத்தன்ற பறவை இருக்க அது கத்துறது அது எப்படி இருக்குன்னா அனக்ஷர ரசமா இருக்கு அப்படின்னு. அனக்ஷர ரசம் இல்லையா, அந்த அது என்ன பேசுறதுன்னு நமக்கு தெரியல. அக்ஷரங்களுடைய அக்ஷரங்கள் இல்லாதபடினால அது ஏதோ சத்தம் போடுறதுன்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். கூ கூன்னு கத்துறது இல்ல கீச்சு கீச்சுன்னு கத்துறது அது ஏதோ நமக்கு அந்த அக்ஷரங்கள் தெரியாட்டாலும் கூட அந்த சத்தத்தை கேட்டா நமக்கு ஆனந்தமா இருக்கு இல்லையா. ஒரு குயில் இருக்கு, அந்த குயில் பஞ்சம ஸ்வரத்துல கத்தும், அந்த பஞ்சம ஸ்வரத்துல கத்திட்டுன்னா அது அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கு நமக்கு இல்லையா. ஒரு அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் இங்க இருக்கு. வாக் பாருஷ்யாத்து சர்வலோகா பிரியத்வம், வாக் மாதுர்யாத்து சர்வலோக பிரியத்வம், கோவாலோகே கர்தவசிய அபஹாரஹா, கோவாலோகே கோகிலசிய உபஹாரஹம். நம்ம லோகத்துல பார்த்துருக்கோம் குயில் என்ன உபகாரம் நமக்கு பண்ணிச்சு, இல்ல கவிதைதான் என்ன அபகாரம் பண்ணிச்சு. குயில் நமக்கு குயிலும் நமக்கு எந்த உபகாரமும் பண்ணல, கவிதையும் நமக்கு அபகாரம் எதுவும் பண்ணவே இல்லை. ஆனா கவிதையை கண்டா வெறுத்து போறோம், குயிலை கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா உபனிஷத்தே சொல்றது வாக்குல தேன் சொல்றது அப்படின்னு. ஏன் காதுல உயர்ந்த சப்தங்கள் வேணுமா, அப்படி விழுந்தாதான் நமக்கு இஷ்டமே ஏற்படும் இல்லையா. அதனால வாக்குல ஒரு இனிமை இருந்ததுன்னா எல்லோரும் நம்மளை தேடி ஓடி வருவான். இதே இதை விட்டுட்டு வாக்குல ஒரு பாருஷ்யம் இருந்ததுன்னா
எப்ப பார்த்தாலும் கடும் சொற்களை நாம சொல்லிட்டு இருந்தனா யாருமே கிட்ட நெருங்க மாட்டான். அதே மாதிரி இந்த கத்துறது அனக்ஷர ரசமா இருக்கு, கீச்சு கீச்சுன்னு கேட்டா ஆனந்தமா இருக்கு. அதனாலதான் அந்த கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோனா, கலந்து பேசிட்டான் அது எல்லாமே. என்ன பேசிச்சு? கிருஷ்ணா கிருஷ்ணா. வேற ஒருத்தர் வியாக்கியானம் பண்றப்ப சொன்னார், இறக்க நான் இறக்கிட போறேன், நீங்க இருன்னு பெண் பக்ஷிக்கிட்ட ஆண் பக்ஷி சொல்லிட்டான். அப்போ எனக்கு தெரியும் அது பெண் பக்ஷி சொல்லிட்டான், எனக்கு தெரியும் நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு, நீ இன தேடவா போற, அங்க ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்கு, அந்த கிருஷ்ணன் கோவில்ல போய் நீ பெருமாளை சேவிச்சுட்டு வர போற, ஆகையினால நீ இங்க இரு, இன்னைக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு நான் போய் நான் இற தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டான் அந்த பெண் பக்ஷி. அப்படி கிருஷ்ணனை சேவிக்கிறதுல அவ்வளவு ஆனந்தம் பறவைகளுக்கு, அதனால கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்தித்தான் அந்த கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லித்தான் அந்த பறவைகள் எல்லாமே. அதனால கீச்சு கீச்சு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலியோன், இப்படியெல்லாம் கத்துறதே இந்த அறவம் உன் காதுல வேலையாடணும். இந்த அறவம் அப்படின்னா சப்தத்துவம், அந்த சப்தம், அந்த சப்தத்துல இருக்கக்கூடிய ஒரு துவனி. இந்த துவனி எப்படிதா தெரியறது அப்படின்னா, இது ஒரு சாஸ்திர விசாரம் இல்லையா. சப்தத்துல அதனுடைய துவனி நமக்கு இனிமையா இருக்கு. துவன்யர்த்தம் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. துவன்யர்த்தம் என்னது அப்படின்னா கீச்சு கீச்சுன்றதுதான் துவன்யர்த்தம். இந்த கீச்சு கீச்சுன்ற துவன்யர்த்தத்துக்கு என்னடா துவன்யர்த்தம் என்னடா அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் அர்த்தம். இது சோபதேசத்துல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாச்சியார் இந்த பாசுரங்களுக்குலாம் கண்டிப்பாக லோகத்துல சோபதேசம் சொல்லணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே இந்த பதமானது இங்க பிரயோகிக்கப்பட்டது இல்லையா. ஒரு ரெண்டு அபசூத்ராதிகரணத்துல சீபாஷியத்துல வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த சுகஸ்ய ததனாதிர சிரவணா ததா திரவணா சூக்கிய தேசி அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துல வியாக்கியானம் பண்றப்போ அந்த ராஜாவுக்கு எண்ணத்தை ஏற்படுத்தினாளா ரெண்டு மகரிஷிகள். என்ன எண்ணத்தை ஏற்படுத்தினா அப்படின்னா, அவ ரெண்டு பேரும் அம்ச பக்ஷி போல மகரிஷிகள் வேடம் வேஷம் போட்டு அந்த ராஜாவுக்கு மேல வானத்துல போறாளாம். ராஜா பார்க்கிறானா அந்த அம்ச பக்ஷிய. அப்ப அந்த ராஜா காதுல வரா போல இவன் போய் பேசுறானா, இவன் அந்த மகரிஷிகள் ரெண்டு பேரும் பேசுறாளாம், கோ கோ பல்லாட்ச பல்லாட்ச அப்படின்னு சொல்லி அந்த உபனிஷத்துல வரும் அதெல்லாம். அப்போ என்ன சொல்ற அப்படின்னா, பிரம்மோபாசனத்தை கத்துட்டே ஆகணும். பிரம்மோபாசனம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா. கிருஷ்ணனுக்கு அதாவது கிருஷ்ணன் இடத்துல பக்தியை செலுத்தணும்னு அர்த்தம் இல்லையா. ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிதிஹி நரானாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னு சொன்னான். அப்படி ஜென்மாந்திர சகசிரேஷு எத்தனையோ ஆயிரம் ஜென்மங்களுக்கு அப்புறம் தப்போ தியான சமாதிதிஹி தபசு தியானம் சமாதி இது முதலானவைகளால ஜென்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிதிஹி இல்லையா. நரானாம் க்ஷீண பாப்பானம் யாருக்கு பாப்பங்கள் அத்தியந்தம் கம்மியா இருக்கும் அண்ணன் அழிஞ்சு போயிட்டே வந்துட்டு இருக்கோ அவளுக்கு என்ன கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தேனா, கிருஷ்ணன் இடத்துல பக்தியானது கிருஷ்ண இடத்துல பக்தியா செலுத்துறா. அப்படி ஒரு ஆனந்தமான விஷயம் இந்த பறவைகளுடைய துவனி அர்த்தத்திலேருந்து நமக்கு தெரியுது. அதுதான் சுவாபதேச அர்த்தத்தை பாருங்க அப்படின்னு நாச்சியாரே நமக்கு அறிவுறுத்துறா இந்த விஷயத்தெல்லாம். அதனால நாச்சியார் சொல்லும் போதே கலந்து பேசின பேச்சு அறவும் கேட்கலையோ அப்படின்னு பேய் பண்ணு என்ன மதிகெட்டு போனவளேன்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கான். மதிகெட்டு போனவளேன்றதுக்கு மதி கெட்டுனா கிருஷ்ணன் இடத்துல மதியை செலுத்தினவளேன்னு அர்த்தம் இல்லையா. வேற மற்ற விஷயங்கள் இடத்துல மதியை கெடுக்க வச்சு, அதாவது இதர விஷயங்கள்ல, இதர விஷயங்கள்னா ஏற்கனவே பார்த்தோம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அந்த இடத்துலயே பார்த்தோம். விஷய ஆஸ்வாதம், விஷய ஆஸ்வாதம்னா சிற்றின்பத்துல விஷயத்தை கொடுக்காமல் பேரின்பத்துல விஷயத்தை கொடுத்தவதான் உள்ள தூங்கிட்டு இருக்கான் இல்லையா. ஏற்கனவே ஆழ்வார் பாசுரம் பார்த்தோம், அத்தா அடியேன் என்று உன்னை அழைக்க பித்தா அவென்று பேசுகின்றார் பிறர் என்னை. ஏற்கனவே ஆழ்வார் பாசுரம் சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இவளுடைய எண்ணங்கள் எல்லாமே பகவானிடத்துல இருக்கு. இதர அல்ப விஷயங்கள்ல மதியை கெடுத்து கொண்டு பெருமாளிடத்துல மதியை கொடுத்துட்டா மொத்தமே. அதனாலதான் பேய் பெண்ணேன்னு பேய் பெண்ணேன்னத்துக்கு பக்தி அதிகமா செலுத்தினவளேன்னு அர்த்தம் இருக்கு. அப்படி காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து வாச நரும்புகளாய் தீயரும் காசும் பிறப்பும் கலகலப்ப கை பெயர்த்து. இது ஒரு ஆபரண விசேஷம். இந்த ஆபரணங்கள்லாம் அவ கையில போட்டுண்டு
அந்த கோபியர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடைச்சிமார்கள்லாம் கார்த்தால எழுந்து தயிர கரையறாளாம். அவளுடைய அனுஷ்டானங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு தீர்த்தாமாடி சகலவித அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு அவ தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான காரியங்களை அங்க பண்ணிட்டு இருக்கா. அது என்ன காரியங்கள் அப்படின்னா, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து, இது அவளுடைய மாங்கல்ய விசேஷத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது ஒரு ஆபரணம். அவ கால அச்சுத்தாலி ஆமைத்தாலி முளைத்தாலின்னு சொல்ற வழக்கம் உண்டு அவள்கிட்ட. அப்படி இந்த அச்சுத்தாலியும் ஆமைத்தாலிகள்லாம் போட்டுண்டு திருமாங்கல்யத்தெல்லாம் போட்டுண்டு அவ அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா. இது இங்க இப்ப எங்க பாக்கலாம் இந்த தாலி விசேஷங்கள்லாம், நாச்சியார் இடத்துல அலமேலும் சாத்தின்றத பாக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும், வட்டமா இருக்கும், ரொம்ப கனமா இருக்கும். நம்ம பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கா திருமாங்கல்யம்ன்றது அவளுக்கு, அது ரொம்ப கனமா இருக்கும். அது எந்த வேலை செய்யும் போதும் சத்தம் வரும். நம்மளதுலாம் ஏதோ ஒரு தகடு மாதிரி இருக்கும், சத்தம் வராது, ஒண்ணும் வராது இல்லையா. அவளுக்கு சத்தம் வர போல இருக்கும். அது அந்த மாதிரி காசும் பிறப்பும், பிறந்தாத்துல ஒண்ணு போடுறது, புக்காத்துல ஒண்ணு போடுறது, இப்படி எல்லாம் ஒண்ணு போட்டு அவ காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து அந்த கையை முன்னாடி பின்னாடி இழுத்து இழுத்து அவ வந்து பயிர கடையிலாம் உரு உருன்னு ஒரு சத்தம் வருதா. அந்த சத்தம் எங்க கேட்கறது அப்படின்னா வைகுண்டத்திலே கேட்கறது. இந்த சுவாமி தேசிகன் தத்னா நிமத்த முகரேன நிபத்த தாளம் நாதஸ்யநந்தபவனேன வனீதி நாட்டியம் அப்படின்னு இந்த ஆட்சியர்கள்லாம் இருக்காளே இவெல்லாம் தயிர் கடையிறப்போ பெருமாள் என்ன பண்ணுவானா, அந்த போய் அங்க போய் நின்றுட்டு வெண்ணையை குடுன்னு கேட்பானா. அவ சொல்லுவாளா, நீ நாட்டியம் ஆனா நாங்க வெண்ணையை கொடுக்குறோம். நாட்டியம் ஆடுறதுக்கு தயாராயிடுவானா இவன், ஏன்னா இவனுக்கு வெண்ணெய் ஓணுமாச்ச, நவநீத்த நாச்ச. அந்த வெண்ணெய் கேட்கறதுக்கு வெண்ணக்கு சாப்பிடறதுக்காக நாட்டியம் ஆடுறப்போ இவனுடைய நாட்டியத்துக்கு ஏத்த மாதிரி அவ தாளம் வாசிப்பாளாம், அவளுடைய தாளத்துக்கு ஏத்த மாதிரி இவன் நாட்டியம் ஆடுவானா. இது அழகா சொல்லியிருக்கா பெரியவாள்லாம். அப்படி இவன் போயிட்டு அந்த ஆட ஆரம்பிச்ச உடனே ஐயா அவெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாளா அந்த ஆட்சியர்கள்லாம். இது என்ன தெரியுதுன்னா பாகவதத்துல தெரியுது, உத்காயதீனாம் அரவிந்தலோசனம் பிரஜாங்கனானாம் ஜிவமஸ்மிருதஸ்வனிஹி பத்மஸ்ன நிர்மந்தன சப்தமிஸ்ரிதா நிரஸ்யதேயே நிஷாமங்கலம் அப்படின்னு உத்காயதீனாம் இவ வந்து உறக்க பாடிண்டே இவ வந்து பெயர கடைவாளாம். அந்த பெயர கடையறதுக்கு ஏத்த மாதிரி இவ வந்து ஒரு அழகா இவன் வந்து இந்த கிருஷ்ணன் நாட்டியம் ஆடுவான். நாட்டியத்தை ஆடிட்டு அவன் வெண்ணையை வாங்கி அவன் கொடுக்குற வெண்ணையை வாங்கி சாப்பிடுவான். இது இவெல்லாம் வந்து இந்த கோபியர்கள்லாம் வந்து ராமாயணத்துல இருந்த ரிஷிகள் தான் இப்ப கோபியர்களை அவதரிச்சிருக்கான். இவளுக்கு இந்த தயிரை கரையிறது எங்கடா ஒரு பழக்கம் வந்தது அப்படின்னா, ராமாயணத்துல இருந்து ஒரு பழக்கம் தான். இவா தண்டகார இனத்துல யாகம் பண்ணிட்டு இருந்தவா, அரணி கட்டியை வச்சுட்டு அக்னியை மூட்டி யாகம் பண்ணிட்டு இருந்தவா. அதே சம்ஸ்காரம் இப்பயும் தொடர்ந்து வருது. அதே மாதிரி இங்க கோபியர்களை அவதரிச்சப்போவும் அரணி கட்ட போல மத்த வச்சுட்டு இந்த தயிரை கரைக்கிறா. தயிரை கரையிறப்போ அதுதான் ஹவிசா வச்சு கரையறா. அப்படி கடையை கரண்டு அங்க வந்து தண்டக்கார எண்ணத்துல ஹோமம் பண்ணும்போது நெய்யை அக்னியில சமர்ப்பிச்சா. இங்க வந்து வெண்ணையை எடுத்து அது ஹவிசா வாங்கிக்கிறதுக்கு தேவதைகள்லாம் வந்தா, இங்க வெண்ணையை எடுத்து சாட்சா சாட்சாதா பகவான் சமர்ப்பிக்கிறா. அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமம் படைத்தவாதான் அந்த கோபியர்கள் எல்லாருமே. அதனால சாஸ்திரம் சொல்றது எந்த இடத்துல தயிர் கரையிற சப்தம் இல்லையோ, எந்த கிரகத்துல சுவாகாரம் ஒழிக்கலையோ, எந்த கிரகத்துல அதிபி சத்காரமே நடக்கிறது இல்லையோ, அந்த கிரகம் வீடே கிடையாது, அது வெறும் காடு அப்படின்னு சொன்னா சாஸ்திரத்துல. அது மாதிரி தயிர் கரைகிறதுன்றது ஒரு வசந்த காரியம். அந்த காரியத்தை இவெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்திரீகள் அதிகமான காரியங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, யாக யஜ்யங்கள்லாம் பண்ண முடியாத வாழ. இந்த ஸ்திரீ அதாவது சூத்ராலும் ஸ்திரீகளும் பிரம்ம வீட்டில் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றான். ஏன் ஸ்திரீ சூத்திரம் வேற மதியாத்தான்னு சொல்லியிருக்கு வாக்கியம். அப்படின்னால அவன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பிரவர்த்திக்க முடியாது. அப்படின்னால அவ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இல்லையா. எப்போ பண்ணலாம், அவ பெருமாளுடைய பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கலாம். பதிவு பண்றப்பவும் சரி, பாத்திரம் தேய்க்கும்போது சரி, துணி தேய்க்கும்போதும் சரி, அவ தனியா உட்காந்து ஜபம் தியானங்கள்லாம் பண்ணோன்ற அவசியம் இல்லை. அவ பெருமாள் ஸ்மரணத்தோடையும் இவைநாம சங்கீர்த்தனத்தோடையும் ஸ்திரீகள் இருந்தாலே போரும்னு சொல்லியிருக்கு. அப்படி ஆட்சியர்கள் என்ன பண்றா, தயிரை கடைஞ்சிட்டு பெருமாளை நேரடியாவே சாட்சாத் கரிச்சுண்டு தைரியம் கடைஞ்சிட்டு அவனுடைய திருநாமத்தையும் உச்சரிச்சுட்டு இருக்க அந்த கோபிகள் கோபியர்கள் எல்லாமே வெண்ணையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாலே அது கோபம் கோபம் வந்துடும் இல்லையா பெருமாளுக்கு. ஆகையினால அவன் ஆட சொல்லிட்டு இவன் வெண்ணையை கொடுக்குறான். அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமம் பொருந்தியவன் அந்த கிருஷ்ணன் சொல்லி.
காசும் பிறப்பும் கலகலப்ப கை சேர்த்து வாச நெருங்குவலாய் சியர் மத்தினால் ஓசைப்படுத்த பைரரவும் கேட்கலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி மத்தினால் ஓசைப்படுத்த பைரரவும் கேட்கலையோ இப்படியெல்லாம் பண்றாளே இது குருவா அவனுக்கு தெரியல. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி தான் நாராயணன் நாயக பெண் பிள்ளாய் எங்களுடைய கூட்டத்துக்கே ஒரு அதிகாரியா இருக்கக்கூடியவோ நீ உன்னிடத்துல இருக்கக்கூடிய அதிகாரி விசேஷம் இருக்கு பாரு அது உன்னிடத்துல பரிபூர்ணமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு. அதனால நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிய ஐயா நீ வரணும். நீ வந்தால் உன் கூட எல்லாரும் வருவா. நீயே வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு எல்லாரும் வருவா. அந்த அளவுக்கு எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அதிகாரி நீ. அப்படி இருக்கிறப்போ நீ தூங்கலாமா? அதனால நாயக பெண் பிள்ளைனா நாராயணன் மூர்த்தின்னு நாராயணன் மூர்த்தின்னு சாட்சாத் நாராயணனுடைய சொரூபம் தான் கேசவன். நாராயணனுடைய அவதாரம் தான் கேசவன். அந்த கேசவனை பத்தி நாங்க எல்லாம் பாட போறோம். அந்த கேசவனை பத்தி பாடுறப்போ நீ தூங்கிட்டு இருக்கலாமா? அதுவும் நாராயணன் சாட்சாத் நாராயணனே வந்தான். அதுவும் எப்படி அப்படின்னா நாராயணன் போட்ட பதம் வந்து இங்க சரியான பதம். எப்படி அப்படின்னா சாட்சாத் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயின் தமும் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாத் சாஸ்திரபாணினாம். சாட்சாத் நாராயணோ தேவஹா அந்த நாராயணன் தான் லோகத்துல எல்லா அவதாரங்களும் எடுக்கிறான். எப்படி அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு சொல்றபடி எல்லா விதமான அவதாரங்களையும் எடுக்கிறான். அந்த அவதாரங்கள்லாம் அவன் எடுத்தபடினால அந்த நாராயணனை பத்தியே நாங்கள் எல்லாம் பாட போறோம்னா அங்க நாராயணன் சொல்லிருக்கலாம். ஏன்னா முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பரவிடுவான்னு சொன்னபடினால. ஆனா நீங்க ஆண்டாள் என்ன பண்ணா நாராயணன் மூர்த்தின்னு வேற மூர்த்தி பதம் ஒன்று போட்டிருக்கான். அந்த விசேஷம் இருக்கு. பெருமாளுக்கு ரெண்டு சொரூபம் இருக்கு. மூர்த்தஞ்ச அமூர்த்தமே வச்சேன்னு ரெண்டு துவாவே பிரம்மனோ ரூபம் மூர்த்தஞ்ச அமூர்த்தமே வச்சேன்னு ஒரு உபனிஷத் வாக்கியம். பிரம்மத்துக்கு ரெண்டு விதமான ரூபங்களும் இருக்கு. அது எப்படி மூர்த்தமான ரூபம் அமூர்த்தமான ஒரு இது. அதனால அது ரெண்டுத்தையுமே இங்க காண்பிக்கிறா நாச்சியார் நமக்காக. அவருடைய திவ்ய மூர்த்தின்னா பெருமாளுடைய திவ்ய திருமேனி. அந்த திருவேணி திருமேனி அழகா இருக்கிறதுன்னு அர்த்தம் மூர்த்தம்னா. இல்லையா சொரூபம்ன்றது வேறு ரூபம்ன்றது வேற. இல்லையா ரூபம்ன்றது அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். நித்திய விபூதி லீலா விபூதி இது எல்லாமே அவனுடைய சொரூபம். இது எல்லாமே எங்க போறதுன்னா அவருடைய வைபவத்துல தான் போறது. இதெல்லாம் எப்படி நீ சொரூபம்ன்ற ரூபம்ன்ற என்னென்னவோ சொல்றீ அதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் எனக்கு நடக்குமா? லோகத்துல நடக்கும். பெருமாளுடைய வைபவம் அது. இத்தந்த சூத்திரத்தை வரக்கூடிய விஷயம் இது. நட்டே ரூபம் நட்டா காரோ நாயுதானி நட்டாஸ்பதம் தபாபி புருஷா காரோ பக்தானாம் துவம் பிரகாசசே அப்படி. இது பெருமாளுக்கு ஆயுதம் கிடையாது ஒன்றும் கிடையாது அவன் அப்படியே எழுந்தருளி இருக்கிறான்னு சிதந்திர சூத்திரத்தில் சொல்லப்படுற விஷயம். ஆனால் வசீகரண சாதிக்கிறார் சுவோசித விவித விசித்திர அனந்தாச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகஸ்ப நிரதிசய சுகந்த நிரதிய சுகஸ்பரித நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட்டமகொட சூதாவதம் சமகர குண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஸ்ரீவத்த கௌஸ்துப முக்தாதாம உதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராஜ்ய பரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு சரணாகதி கட்டிட்டு சாதிக்கிறப்போ பகவானுக்கு நல்ல ரூபங்கள் இருக்கு நல்ல ஆயுதங்கள் இருக்குன்னா சாதிக்கிறார். இது ஆயுதங்கள் எதுக்காக இருக்கு பெருமாளுக்கு அப்படின்னா அவனுக்கு அவனுக்காக இல்லை ஆயுதங்கள் பக்தர்களுக்கு பக்தால சம்ரக்ஷணம் பண்றதுக்காகத்தான் ஆயுதங்கள்லாம் இருக்கு. அவனை பார்த்துட்டு அவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படி பகவானுக்கு ரூபம்ன்றது ஒன்றும் தேவையே இல்லையா அப்படின்னா பெருமாளுக்கு திவ்யமே திவ்யமங்கல விக்கிரகம் இருக்குடா அவனுக்கு திருமேனி தேவையா அப்படின்னா பெருமாளுக்கு திவ்ய திருமேனியானது தேவை எப்போ அப்படின்னா நாமெல்லாம் அவனை பார்த்து சந்தோஷப்படணுமோ இல்லையோ அதனால நமக்காக அவனுக்கு திருமேனி இருக்கு. திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனவன் நமக்காக இருக்கான். அப்படி இப்படி சகல மனுஜ நயன விஷயத்தாங்கத்தகான்னு சொன்னான். சகல மனுஜ நயன விஷயத்தாங்கத்தகா எல்லாருடைய மனிதர்களுக்கு உடைய கண்களுக்கும் புலப்படக்கூடிய ஒரு எம்பெருவான் அர்ச்சாவதார மூர்த்தியா எழுந்தருளி இருக்கிறான் எல்லா திவ்ய தேசங்களிலும். ஆகையினால எம்பெருமான் எதற்காக இப்படி இருக்கான் அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிண்டு இல்லையா எல்லாத்துலயும் தாண்டி இருக்கான். அதே மாதிரி தனக்குள்ளேயும் எல்லாவற்றையும் அடக்கின்றது. அகம் சர்வத்திய பிரபவா மற்ற சர்வம் பிரவர்த்தத்தேன்னு சொல்றான் இல்லையா. அதனால அகம் சி சர்வ யஜானாம் போக்தாச்ச பிரபுதேவச்சேன்னு சொன்னான். இருக்கக்கூடிய எல்லா யஜ்ஞத்துக்கும் நான் தான் போக்தா நான் தான் பிரபு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நான் தான் பிரபு அப்படின்னு சொன்னான். அதனால அப்படிப்பட்ட நாராயணன் இப்படிப்பட்ட நாராயணன் மூர்த்தமாவும் இருக்கான் அமூர்த்தமாவும் இருக்கான்னா மூர்த்தம்ன்றது திவ்யமங்கல விக்கிரகம் அமூர்த்தம்ன்றது நம்ம கண்ணுக்கு புலப்படாம இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான். சரி வடிவம் இல்லாமையும் இருக்கான் எப்படி அமூர்த்தமாவும் இருக்கான் எங்க தெரியுதுன்னா விஷ்ணுபுராணத்துக்கு தெரியுது. இல்லையா
ஜோதிம் சி விஷ்ணு, புவனானி விஷ்ணு, வனானி விஷ்ணு, கிரயோதிசம் நத்ய சமுத்திராசதேவ சர்வம் எதஸ்தி என்னாஸ்தி கவிப்ரவர்யம் அப்படின்னு. ஜோதிஷ் விஷ்ணு தான், உலகம் எல்லாமே விஷ்ணு தான், காடுகள் மலைகள் திசைகள் எல்லாமே விஷ்ணு தான், நதிகள் சமுத்திரங்கள் எல்லாமே அவனே ஆறா இல்லையா. எதஸ்தி என்னாஸ்தி, எது இருக்கோ அது அவன் தான், எது இல்லையோ அதுவும் அவன் தான் அப்படின்னு. எம்பெருமான் மூர்த்தமாவும் அமூர்த்தமாவும் இருக்கான்னு விஷ்ணு புராணம் சொல்லிது. விஸ்வாமித்திர ஜமதக்னியெல்லாம் அமூர்த்தமா சேவிச்சா, நாமெல்லாம் மூர்த்த திரவியத்தை சேவிக்கிறோம் இல்லையா. ஆண்டாளுடைய ஒரு திருவுள்ளம் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் பிரதி தினம் கோவிலுக்கு போய் சரணாகதி பண்ணணும்ன்றதே அவருடைய திருவுள்ளம். அதனால நாம அமூர்த்தத்தை விட மூர்த்தியே எடுத்துக்கலாம். மூர்த்தி எடுத்துட்டா, மூர்த்த திரவியத்தை எடுத்துட்டாதான் நாம போய் பெருமாளை சேவிக்க முடியும். மதுராந்தகத்துல இருக்கக்கூடிய ஏரிகாத்தராமனை நாம போய் பிரதி தினம் சேவிக்கிறோம் இல்லையா. நான் அமூர்த்தத்தை சேவிச்சுருக்கேன்னு நம்ம ஆற்றுல உட்காந்துன்றதுதான் பிரயோஜனம் இல்லை. கோவிலுக்கு போய் நம்ம சேவிக்கணும். அதை சொல்றதுக்காகத்தான் ஆண்டாள் நாராயணனே நாராயணன் மூர்த்தின்னு சொன்னான். நாராயணன் மூர்த்தி, இந்த மூர்த்தியை நாம பண்ணோம் பிடிச்சிக்கணும்ன்றது. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவையில் இருந்தார். கேசவன்ற ஒரு திருநாமத்தை உடைய அந்த எம்பெருமானை பத்தி நாம எல்லாம் பாடிட்டு இருக்கோம். கேசவன் அற்புதமான திருநாமம். இந்த சங்கீர்த்தனன்றதே கேசவனிடத்துல தான் ஆரம்பிக்கிறது. கேசவனிடத்துல பக்தி செலுத்தணும். கேசவன் இடத்துல நாம வந்து கேசவனை நம்ம சங்கீர்த்தனம் பண்ணணும்னா சாஸ்திரம் இருக்கு. ஏன் எப்படி ஆகாஷாத் பதித்தம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா, கேசவம் பிரதி கச்சதின்னு எப்படி சொல்றாலோ, எப்படி மழையிலே மழை தண்ணியானது எல்லாம் போய் கடல்ல கலக்கிறதோ, ஆகாசத்துல விளையாட மழை தண்ணியானது எப்படி கடல்ல கலக்கிறதோ, அதே மாதிரி எம்பெருமான் மத்தவாளை பத்தி பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாம் கூட, மத்தவாளை பத்தி பண்ணக்கூடிய விசேஷ ஆராதனங்கள் கூட எம்பெருமான இடத்துல எம்பெருமானான அந்த கேசவன் இடத்திலேயே போய் சேர்றதுன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றான். ஆக கேசவன் தான் எல்லாருக்குமே முதன்மையான ஒரு தெய்வம். எப்படி அப்படின்னா, காயிட்டி பிரம்மணோ நாம ஈ சோகம் சர்வதேசினாம் ஆவாம் தவாங்க சம்பூதௌ தத்மா கேசவனாம் பவான். எனக்கு கேசவன்ற பேர் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, காயிட்டி பிரம்மணோ நாம அப்படின்றது சத்ரமுக பிரம்மாவுடைய பேர். ஈ சோகம் சர்வதேசினாம், நான் எல்லா விதமான ஜந்துக்களுக்கும் நான் தேசியா இருக்கேன். ஏ ஆவாம் தவாங்க சம்பூதௌ, நாங்க ரெண்டு பேருமே யாரு சத்ரமுக பிரம்மாவும் ருத்ரனும் ரெண்டு பேருமே உன்னுடைய அங்கத்துல இருந்து வந்தவா, தத்மா கேசவனாமவான், அதனால உனக்கு கேசவன் திருநாமமானது ஏற்பட்டதுன்னு சொல்றான். ஏன் தம் திருத்வா சத்ருகன் காரம் பகரி மகரிஷீனாம் சுகாவகம் பபுவ கிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வஜே. சீதா பிராட்டி ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாளாம். ஏன் அப்படி சீதா பிராட்டி எப்படி ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் ராமன மகரிஷிகள் முன்னாடி, அதே மாதிரி நீ கிருஷ்ணனை பத்தி நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நாங்க பேசிட்டு இருக்கப்போ அதை கேட்டு நீ ஆனந்தப்பட்டு எங்களை எல்லாம் ஓடி ஆற தழுவிக்க வேண்டாமான்னு சொல்றா. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றேன்றா. மனசுக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னால் எல்லாருமே நல்ல விஷயத்த சொன்னால் ஓடி வருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓடி வரணும்ன்றா. அப்படி கேசவனி பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோ தேச முறையாய் தேஜஸ் பொருந்தி அவரே ஐயா அசூயெல்லாம் உனக்கு கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு தேஜஸ் இருக்கு உன்னுடைய மனசுல, அந்த தேஜஸ் இருக்கப்படினால்தான் வெளியில நீ அழகா தெரியல. நீ படிச்சுருக்கோன்னு நினைக்கிறேன், துவாரத்து வழியா பார்த்தால் நீ ரொம்ப அழகா தெரியல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ரூபமேவ அச்சு ஏத்தன் மகிமானம் வியாசஸ்தேன்னு சொன்னான். அப்படி உனக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசேஷமானது வெளியில தெரியறது. அதனால நாங்கெல்லாம் இப்படி கிருஷ்ணனை பத்தி பாடிட்டு இருக்கோம், வந்து திரவையிலே ரொம்ப இது திறக்கணும் அப்படின்னு, இது வந்து தயவு செய்து கதவை திறக்க வேண்டும்னு நாச்சியாளனாவது உள்ள இருக்கிறவரை பிரார்த்திக்கிறான். இது சாமான்யமா மேலோட்டமான அர்த்தம் இது. இந்த பாசுரத்தில் இவருடைய வேதாந்தார்த்தம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா. வேதாந்தார்த்தம் என்ன சொல்றது அப்படின்னா, பீச்சு கீ தென்னும் ஆணைச்சாட்டன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டலையோ பெய் தென்னு. அதுவும் இது வந்து சாதாரணமான பாசுரம் கிடையாது. இந்த பாசுரம் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இது பரதேவதா பாரமார்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம். இது சாட்சாத் பரதேவதை நாராயணனே நமக்கே பரிசுவான், நாராயணனே தருவான்னு சொன்ன இல்லையா. அந்த நாராயணனுக்கு மட்டும்தான் தரக்கூடிய ஒரு சக்தியானது இருக்குன்னு சொன்ன பாருங்க, அதை விளக்கி சொல்றான் இந்த இடத்துல. அதனாலதான் பரதேவத்தையான ஸ்ரீமன் நாராயணன் தான், பரதேவத்தை ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்றத நமக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். கீச்சுகி சென்றும் ஆணை சாத்தன், கீச்சுகி சென்றும் ஆணை சாத்தன், அந்த ஆணை சாத்தன்றது என்னன்னா, இந்த வள்ளின்றது ஒரு கோலையாப்பிட்டம்ன்ற ஒரு யானை, ஒரு யானையை சம்ஹரிச்சான்றது. ஏன் யானை எப்படி அப்படின்னா, அது
அந்த யானை இருக்கு இல்லையா, அந்த யானையை சம்ஹரிச்சான்னு காட்டுறோம், யானையை தன் வசப்படுத்திட்டாங்கன்றதை எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய துர்புத்தியெல்லாம் போக்கி நம்மையும் எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா தன்வசப்படுத்திப்போம். அந்த தன்வசப்படுத்துறத நாம தன்வசப்படுத்திக்கிறதுக்கு நாம காரியங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு. அப்படி சீசிகி சென்றங்கும் மானை சாத்தன், சரி இது சாட்சாத் பரதேவதையான அந்த ஸ்ரீமன் நாராயண சொல்லக்கூடியதுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா பரதேவத்தை நாராயணன் தான், வேற யாரும் கிடையாதுன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இருக்கக்கூடிய வாழ்ல ரொம்ப வசந்தவன் யாரு அப்படின்னா சாட்சாத் நாராயணன் தான். எப்படி அப்படின்னா பரோ நாராயணோ தேவஹா தஸ்மாத் ஜாதஸ்தத்வர்முகஹ தஸ்மாத் ருத்ரோ பவேத் தேவி சச்ச சர்வஜ்ஞதாங்கதஹம். வராஹ புராணத்துல சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஏ தேவியே, ஏ பூமா பிராட்டியே, இருக்கக்கூடியதுலேயே நாராயணன் தான் வசந்தவன். எப்படி என்ன அவனிடத்துலேருந்தான் நாராயணன் நான்முகனானதும் சத்ருமுகனானவன் உண்டானான் ஏன், அவனிடத்துலேருந்து ருத்ரன் உண்டானான். ஆகையினால நாராயணன் தான் லோகத்தில் சிறந்தவன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சொல்றதுக்காக தான் இந்த ஸ்லோகமான சொல்லப்பட்டது பரவ நாராயணோ தேவஹா அப்படின்னு. இது ராமாயணத்திலே வருது இந்த விசேஷம். தத்தோமதி துர்தர்ஷா தஸ்மாத் பாவாத் சனாத்தனாத் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வம் உபஜத் நீவான். இப்போ நான் உபாசிச்சுட்டு இருக்கேன், நான் உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் எப்படி வேணும், நான் உபாசனம் பண்றேன், யாராலையும் ஜெயிக்க கூட முடியாம இருக்கக்கூடிய ராவணன் சொல்றான், இத பிரம்மா சொல்றான், நானும் உபாசிச்சுட்டு இருக்கேன், நான் உபாசிச்சுட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு முடியாத ஒரு வரத்தை நான் இது பண்றேன். வரத்தை இது பண்றேன்னா என்ன அர்த்தம், எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நான் என்னதான் பண்ணாலும் தேவன பண்றேன், தேவரி இஷ்டவா இருக்கக்கூடிய தேவரி எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கூடிய ஒரு காரியத்தை தேவரே எடுத்துக்கிறேன், என்னிடத்துல கொடுக்க மாட்டேன்ற இல்லையா. எல்லா விதமான அவதாரங்களையும் தேவரே எடுத்துட்டு இருக்கேன், நீங்க எடுத்துட்டு இருக்கபடினால என்னால எந்த ஜனங்களையும் காப்பாற்ற முடியல இல்லையா. அதனால ஜனங்களை படைக்கிறது மட்டும்தான் என்னோட தொழிலா இருக்கு, ஜனங்களை ரட்சிக்கிற தொழில் எனக்கு இல்லாம போயிருச்சு. இது எல்லாமே விஷ்ணுத்வம் உபதெட்டுவான், அந்த விஷ்ணுத்வத்தை நீங்க எடுத்துட்டபடினாலதான் வந்தது அப்படின்னு. மறுபடியும் நித்யம் ஹி நாஸ்தி ஜெகதி பூதம் சாவரஜன் கமம் தமேகம் புருஷம் வாசுதேவம் சனாத்தனம். எப்போ இருக்கக்கூடிய புருஷன் ஒருத்தன்தான், அது யார் அப்படின்னா சாட்சாத் வாசுதேவன் தான். ஏன் சாவரமா இருக்கட்டும், ஜங்கமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், உலகத்துல நிச்சயமா இருக்கவே முடியாது. நிச்சயமா இருக்கக்கூடிய வஸ்து யாரு, சாட்சாத் அவன். சரி, நாராயணன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு மற்றவாள் எப்படி அப்படின்னா, மற்றவாள் அவளிடத்துல இருந்தானவா. இப்பதான் ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா, காயத்து பிரம்மனோ நாம ஈ சோகம் சர்வதேசி நாம் ஆவாம் தவாங்க சம்பூத விஷ்ணு தஸ்மாத் கேசவ நாம் அவான் அப்படின்னு ஒன்று பார்த்தேன். அதனால இது எல்லாமே கேசவனிடத்துலேருந்து உண்டானதான். கேசவனை காட்டிலும் வேற எங்கேயும் இந்த பரதேவதா பாரமார்த்தியமானது வேற எங்கேயும் சொல்ல முடியாது இல்லையா. அதை சொல்றதுக்காகத்தான் இந்த பாசுரமே ஆரம்பிச்சான். மேல ஒரு இடத்துல இதே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்ன, சர்வே தேவாக வாசுதேவம் விதந்தே, சர்வே தேவாக வாசுதேவம் நமந்தே, சர்வே தேவாக வாசுதேவாத் பிரசூதாக சர்வேசாம் வை வாசுதேவோ அதிதெய்வம். எல்லா தேவதைகளும் லோகத்துல இருக்க மொத்த பேரும் பெருமாளை தான் ஆராதனை பண்றான். பெருமாளை ஆராதனை பண்ற அப்படின்னால பெருமாள் தான், யாரா இருக்கட்டும், பெருமாவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், 33 கோடி தேவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பெருமாளையே ஆராதனை பண்றபடினால பெருமாள்கிட்டயே அவ வந்து சரணாகதி அடைஞ்சபடினால எல்லார காட்டிலும் பெருமாள் தான் வசதியா இருக்கான் இல்லையா. அதுவும் யுககோடி சகசிராணி விஷ்ணும் ஆராத்ய பத்மபூஹு புன திரைலோக்கிய தாத்திருத்வம் பிராப்தமானது சிஷ்யருமே. அதுவும் யுககோடி சகசிராணி, கோடி யுக சகசிரங்கள், அது எல்லாத்துலயும் அவன் விஷ்ணுவையே ஆராதனை பண்றான்தான் பெருமா. எதுக்காக அப்படின்னா திரைலோக்கிய தாத்திருத்தம், 3 லோகங்களையும் ஆளக்கூடிய ஒரு கட்டி ஆளக்கூடிய ஒரு தாத்திருத்வமானது, ஒரு படைக்கும் திறனானது அவனுக்கே வரணும்ன்றதுபடினால யுககோடி சகசிராணி தபஸ் பண்ணி ஆராதனம் பண்ணி பெருமானையே அடைஞ்சார் அவர் அப்படின்றதுக்கு இந்த ஸ்லோகங்கள் தான் பிரமாணம் இல்லையா. வெளியில பாருங்க, நாராயணன் பரதேவத்தை சொல்லிட்டோம், மற்றவாள்லாம் எப்படின்ற சந்தேகம் ஏற்படுமா இல்லையா. அதனால பிரம்மருத்ராதிகள் யாரா இருக்கட்டும்,
அவனுக்கு சேஷமா தான் இருப்பான். நாம எப்படியோ அத மாதிரிதான். அதனாலதான் ஜென்மாத்தியசே ஏட்டகான்னு சொல்லும் போது அஸ்ய அப்படின்ற போய் இந்த ஜெகத்தகா ஐயா இந்த ஜெகத்தானது பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் இருக்குன்னு சொன்னான். சத்ரமுக பெருமாள் ஆரம்பிச்சு ஒரு துரும்பு பரியந்தம் எல்லாமே ஜீவகோட்டியில சேர்ந்தது தான். எப்படின்னா தாசபூதா ஸ்வத சர்வே ஷியாத்மன பரமாத்மனா அதோ அகமபி தே தாசா இதிமத்வா நமாம்யஹம் அப்படின்னு மந்திரராஜ பத ஸ்தோத்திரத்துல விக்ரனே சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை. ஆகையினால எல்லாருமே பகவானுக்கு சேஷனாக தான் இருக்காத தவிர பகவானுக்கு சமமாவோ பகவான காட்டில் ஒசந்ததாவோ யாரும் இல்லை. இது எப்படி தெரிகிறது அப்படின்னா உபனிஷத் சொல்றது நட்டஸ்தமஸ்த சர் அபியதிகஸ்த திருஷ்யதே. அவனுக்கு எம்பெருமானுக்கு சமமாவும் யாரும் இல்லை, எம்பெருமான காட்டிலும் ஒசந்தவாலும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றது. எப்படி அப்படின்னா மற்றவாளுக்கும் ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா மற்றவாளுக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். வாசுதேவோ மகத் பூதம் சர்வதெய்வத்து தெய்வத்தம் நபரம் புண்டரீ காட்சாத் திருஷ்யத்தை புரிசர் சதம். அந்த பெருமாளுடைய செந்தாமரை கண்ணான அந்த கட்டாட்சம் இருக்கான், கண்ணினால ஏற்படக்கூடிய ஒரு கட்டாட்சம் இருக்குவாங்க அந்த கட்டாட்சம் இல்லையா. அந்த புண்டரீ காட்சனா இருக்க அப்பியாசம் புண்டரீ காட்சம் சொல்றான். அந்த புண்டரீ காட்சனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு முன்னாடி மற்றவாளுடைய கட்டாட்சம் என்னைக்குமே நம்மளை ரட்சிக்காது. அதனால இந்த ரக்ஷணம்ன்றது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ரக்ஷணம்ன்றது அவ்வளவு வசந்தியா வசத்தியா இருக்கிறது. இது பெருமாளத்தால் காட்டிலும் வேற ஒரு பொருள் வசத்தியா இல்லைன்றதுக்கு வேற ஒரு பிரமாணம் எடுக்கிறார் சுவாமி தேசிகன். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்திய சீதி. லோகத்துல வாசுதேவன காட்டிலும் வேற ஒரு வசந்ததான தெய்வம் மங்களம் மேலே இதுவும் இல்லை. ஏ பாபத்தெல்லாம் போக்கி கொடுக்கிறவன் வாசுதேவன். வாசுதேவனை காட்டிலும் ஒரு வசந்த ஒரு தேவத்தை எதுவும் கிடையாது. வாசுதேவனை யாரெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கா அடையிறாளோ அவளுக்கு துக்கம்ன்றதோ மறுபிறப்புன்றதோ கிடையவே கிடையாது. நவாசுதேவம் பிரணிபத்திய சீதத்தில் எவன் வாசுதேவன் அடைஞ்சானோ அவனுக்கு துக்கமும் கிடையாது மறுபிறப்புன்றதும் கிடையாது எதுவும் கிடையாது. அப்படி சாட்சாத் கேசவனை பத்தி இவ்வளவு பிரமாணம் எடுத்திருக்கா கேசவன் தான் பல தேவத்தைன்றதுக்காக. மற்ற தேவதைகளுக்கும் பெருமாளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா மோட்ச பலனை கொடுக்கக்கூடியவன் சாட்சாத் பரபிரம்மன் தான், சாட்சாத் நாராயணன் தான். யாரு மற்றவாளை தேடி போகிறாளோ அவளுக்கெல்லாம் நமக்கு மோட்ச பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடையாது. சுத்ர தேவத்தையை நாம அடைஞ்சோம்னா சுத்ர தேவத்தையை நாம அண்டினோம்னா நமக்கு சுத்ர பலன்கள் தான் கிடைக்கும் இல்லையா. அது என்னதான் இருக்கும் ரசஸ்தமத்தினால ஏற்படுற பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். இது இது மகாபாரத சொல்றா ஜாயமானம் கி புருஷம் எம் பசியன் மடுசூதனா சாத்விக சது விக்னேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகம். யாரா இருக்கட்டும் லோகத்துல உண்டாத மொத்த பேரும் யார் மதுசூதனனை பார்க்கிறாளோ, மதுசூதனனை பார்த்தால் அவள் சாத்விகாலா இருக்காள், அவள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறாள், அவள் மோட்சத்துல அவளுக்கு இச்சை வர்றது ஆசையானது ஏற்படுறது. யாரு மதுசூதனனை பார்த்தவாளுக்கு. பசியத்தியனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோ அதவா புனக ரஜசா தமசா சாஸ்திய மானசம் சமபுத்ருஷம்னு சொல்லியிருக்கான். இல்லையா யாரு ருத்ரனையோ யாரு பிரம்மாவையோ பார்க்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான மோட்சார்த்த சிந்தனமே அவளுக்கு ஏற்படவே ஏற்படாது. எப்பவுமே என்ன சிந்தனை ஏற்படும் அப்படின்னா அவளுக்கு க்ஷுத்ர பலன்கள் அதாவது அஸ்திரமான பலன்கள்ல தான் சிந்தனை ஏற்படுமே தவிர நிச்சயமான பலன் அவளுக்கு ஸ்திரமான பலன் அவளுக்கு எண்ணமே ஏற்படவே ஏற்படாது அப்படின்னா. சரி நாம எம்பெருமான சேவிச்சுட்டு இருக்கோம், எம்பெருமான் நம்மளை ஏத்துக்கல, எம்பெருமான் நம்மளை நிகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரி நிகிரகம் பண்ணிட்டான்னா நாம வேற யாரையும் காப்பாற்ற சொல்லி கேட்போம் இல்லையோ அப்படின்னா அப்பவும் அவளால காப்பாற்ற முடியாது. தொய் ரட்சது ரட்சகைக்கு மண்ணேகி தொய்ச்சா ரட்சது ரட்சகைக்கு மண்ணேயுமா அது மாதிரிதான் இல்லையா. எம்பெருமான் ஒருத்தனை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சான்னா வேற யாரோடையோ வேற யாரும் அவன் அந்த அளவுக்கு இவன் காப்பாற்றுற அளவுக்கு வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. எம்பெருமான் ஒருத்தனை நிகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டான்னா அப்போ யாராலையும் எதிர வந்து எம்பெருமானுக்கு எதிர வந்து நின்று நிகிரகம் பண்ணணும்னு நினைச்சவனை காப்பாற்றி ஒருபோதும் அவனை சம்ரட்சிக்கவே முடியாது இல்லையா. எங்க தெரியறது அப்படின்னா ராமாயணத்துல பார்த்த விஷயம் இது. ராமாயணத்துல
பிரம்மா ஸ்வயம் பூஷ்டுரானனோவா ருத்ர ஸ்ரீநேத்ர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் சக்தாக இது ராமவத்யம் அப்படின்னு நீ ராவணன் ராவணன் கிட்ட சொல்ற வார்த்தை இது. ராமன் கண்டிப்பா உன்னை கொல்லணும்னு நினைச்சுட்டான், கொல்லணும்னு நினைச்சிட்டான்னா அது யாரா இருக்கட்டும், அந்த ஸ்வயம்புவா வந்த நான்கு முகத்தோட வந்த பிரம்மாவா இருக்கட்டும், இல்ல மூன்று கண்களை உடைய சிவனா இருக்கட்டும், இல்ல சுரேந்திரனா இருக்கக்கூடிய மகேந்திரனா இருக்கக்கூடிய இந்திரனா இருக்கட்டும், திராத்தும் நிசக்தாகாய் உன்னை காப்பாற்றணும்ன்றதே முடியவே முடியாது. இது ராமவத்யம், யுத்தத்துல ராமனால நீ அழிக்கப்பட போடுறது உறுதி அப்படின்னு இங்க சொல்ற. அதனால எம்பெருமானுடைய விக்கிரகத்துக்கு பாத்திரமா இருக்கக்கூடிய ஒருத்தனை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்றது இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம். சரி, இப்படி எம்பெருமான எப்படி நம்ம அடையிறது? இல்லையா, உள்ள தூங்கிட்டு இருக்காவோ, உள்ள தூங்கிட்டு இருக்கவரும் பக்தி தான் பண்ணிட்டு இருக்கா, அவளை எப்படி அடையிறது அப்படின்னா நாம உபாசனம் பண்ணி தான் அடையணும். இல்லையா, உபாசனம் பண்ணணும். இல்ல மோட்சார்த்தமானது பிறக்கும், மோட்சார்த்தம் பிறந்தாலும் எம்பெருமான நாம நினைச்சுட்டே இருக்கணும். இல்லையா, எப்படி வேணா பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகம் பகவத்கீதையில் எடுக்கிறார். எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம் ஞானவான்களா இருக்கக்கூடியவாள், நான் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சின்றவாள், சர்வதர்மான் பரித்தஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ, மாம் ஏகம் சரணம் பிரஜன்றத நன்னா புரிஞ்சின்றவாள் என்னை வந்து அடையறா. எப்படி அடையறா? வாசுதேவ சர்வமிக்கு எல்லாமே உலகத்திலே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் அஸ்து அப்படின்னு நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா. அவ சமஹாத்மா சுதுர்லபா, அப்படிப்பட்டவன் ரொம்ப சுதுர்லபன், ரொம்ப துர்லபம் தான் அவன் கிடைக்கிறது. அப்பேற்பட்டவன் யாரோ ஒருத்தான் என்ன வந்து அடையிறா அப்படின்னா. இல்லையா, சேதிகாச புராணைஸ்து வேதைஹி வேதாந்த சஞ்யுத்தைஹி ஏ ஜன்ம கோட்டிபிஹி சித்தாக தேசாம் அந்தே அத்த சம்ஸ்திதிஹி அப்படின்னு பௌஸ்கர சம்ஸ்கிருத சொல்ற வார்த்தை இது. எத்தனையோ அநேக கோடி ஜென்மங்கள், அநேக கோடி ஜென்மங்கள்ல இல்லையா பகவானிடத்திலிருந்து ஐஸ்வர்யம் முதலிய பலன்களை அடைந்தவர்கள் கடைசியில வெறுமை எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டவாள் கடைசியில என்ன பண்றான்னா பெருமாளிடத்தை பார்த்து அந்த பெருமாள் அடையறதுக்கு சாதனமான பக்தியோ பிரபத்தியோ கேட்பா. ஏ ஜென்ம கோட்டிபிகி சித்தாக, பல கோட்டிக்கு அப்புறம் பல கோடி வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு பிரபத்தி பண்றத சொல்லி கொடுன்னு கேட்பாளாம். அப்படி ஏன்னா ஏன் அப்படின்னா ஜென்மாந்திர சகசுரேஷு பாஞ்சராத்திரத்துல சொன்ன வார்த்தை இது, ஜென்மாந்திர சகசுரேஷு தப்போ தியான சமாதினி நரானாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தேன்னு சொன்ன பாஞ்சராத்திர சொன்ன வார்த்தை. அப்படி எம்பெருமான இத்தனை வருஷம் கழிச்சு அவளாம் தெரிஞ்சுக்கிறான். இதுதான் நாங்க சொல்றோம், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்னு. இப்படி எந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லோகத்துல மத்த தேவதைகள் எல்லாமே எம்பெருமானால படைக்கப்பட்டவர்கள் தான். எப்படி என்ன, நாராயண் நான்முகன் நாராயணனை படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேல் இட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை சித்தாமல் கொண் நீர்த்தே இருந்து. பெருமாவை படைச்சவன் பெருமாள், பெருமாவை படைச்சிட்டு சாஸ்திரங்கள்லாம் உபதேசிட்டு அதன்படி சிருஷ்டிக்க சொல்றான். உடனே பெருமா என்ன பண்றான், தாத்தா யதாபூர்வ மக்கள் பயத்துன்னு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே சிருஷ்டிக்கிறான் பெருமாள். அதனால நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனே, நான்முகன் தான் உடனே சங்கரனை படைத்தான். சரி, இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னா சாட்சாத் பெருமாள் தான் மூல காரணம், அவன் கேசவன் தான் மூல காரணம். எப்படின்னா பேச நின்ற சிவனுக்கும் பெருமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனை கபாலன் மோக்கத்து கண்டு பொன்மின் அப்படின்னு பேச நின்ற சிவனுக்கும் தனக்கும் பிரமன் தனக்கும் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் நாயகன் யாரா அப்படின்னா காரண கர்த்தா யாருன்னா சாட்சாத்து பரபிரம்மன் தான். இந்த பரபிரம்மத்தை தவிர வேற யாரும் கிடையாது. இல்லையா, இதெல்லாம் நான் தெரிஞ்சிக்காம நீ என்ன பண்ற, உள்ள தூங்கிட்டு இருக்க. இப்ப நீ தூங்கிட்டு இருக்கிறவோ உனக்கு இந்த எண்ணம் வரணும், கேசவனை அடையணுன்ற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வராம நீ தூங்கிட்டு இருக்கியே, அப்ப எண்ணம் உனக்கு எப்படி வரும் அப்படின்னா ஆச்சாரியா வரும், ஆச்சாரியாளுடைய சுசுக்தி ஸ்ரீசுக்திகளை நாம சேவிச்சாலும் வரும். ஆச்சாரியா நம்ம நல்வழி படுத்துவா எப்படின்னு ஆழ்வார் சாச்சார, கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மத்திலேன். இல்லையா, என் துன்பத்தை கலைவியோ மாட்டியோ
அது உன் இஷ்டம், நீ தான் எனக்கு உபாயம் தெளிவு சொல்லணும் இல்லையா, நீ தான் எனக்கு சரண், அதனால உன்னையே நான் வந்துட்டேன், உங்ககிட்டயே நான் வந்துட்டேன் இல்லையா. வளைவாய் நேமிப்படையாய் குழந்தை கிடந்த மாமாயம், நான் வந்துட்டேன் சக்கராயத்தை ஏந்தி நீ இருக்க இல்லையா, எங்க இருக்க நீனா, குழந்தாய் குழந்தை கிடந்த மாமாயம், குழந்தையில வந்து படுத்துட்டு இருக்க இல்லையா, நான் அதனால உன்னை தேடி வந்துட்டேன். ஆஹ், நீதான் எனக்கு வந்து எல்லாமே, நீதான் வந்து நீதான் பொறுப்பு, என்னை ரட்சிக்கணும், ஆர்த்த சம்ரட்சணம் பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அதனாலதான் நாராயணனே நமக்கே பறைஞ்சிருவான், இந்த பாத்திரத்திலே நாராயணன் மூர்த்தின்னு போட்டான். மற்றமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார் கடிமை. உள்ள இருக்கிறவரை பார்த்து சொல்றா இப்போ நாச்சியார், உள்ள யாரையோ ஒரு தெய்வத்தை சேவிச்சுட்டு இருக்கியா, மற்றமோர் தெய்வம் உலகென்று இருப்பாரோடு உற்றிலேன், நீ இந்த மாதிரி ஒரு பிரதிஜை எடுத்துக்குவானாமா, கிருஷ்ணனிடத்துல பக்தி உண்டான பிறகு நீ உள்ள படுத்துட்டு இருக்கிய, வேற ஒரு தெய்வம் இருக்குன்றதே நீ ஏத்துக்கூடாது, அப்படி இருக்குன்னு பேசுறவா கூட நீ பேசி வச்சுக்கூடாது, உற்றதும் உன் அறியா கடமை, நீ நேர இங்க வர வேண்டாமா இல்லையா, பாகவதால வெளியில நின்றுருக்கா, பாகவதால வெளியில நின்றுருக்கிறப்போ நீ இங்க பாகவதால சேவிக்காமல் நீ எங்கேயோ சேவிச்சுட்டு இருக்கிய, எங்கேயோ என்னவோ பண்ணிட்டு இருக்கியன்னு கேட்கறா இல்லையா. விராட்டியோடு பெருமாளை நாம சேவிக்கணும் இல்லையா, திருக்கண்டேன் பொன்மே நிகண்டேன் திகழும் அருக்கரணி நிறமும் கண்டேன், விராட்டியோடு சேர்ந்து நாம சேவிக்கணும் இல்லையா, விராட்டியோடு சேர்ந்து சேவிக்காமல் நாமோ ஏதோ வெறும் பெருமாளையோ இல்ல சுத்திர தேவதைகளையோ சேவித்தால் நமக்கு மோட்சமானது கிடைக்காது, அவனை அடைய முடியாது இல்லையா. ஆகையினால நாராயணனே நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ பேச முடியாது திரைவேல ரம்பாவாய், நீ தேஜஸ் புரிஞ்சியவளை இதெல்லாம் தெரிஞ்சவ இல்லையா, நீ அப்படி இருக்கிறப்போ நீ உள்ள போய் தூங்கிட்டு இருக்கியன்னு கேட்கிறா இல்லையா. இந்த இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோ நீ, அப்படிப்பட்ட தேஜஸ் பொருந்தியவள் வேதாந்த விசாரத்துல நீ போய் தூங்கிட்டு இருக்கலாமா, திர அப்படின்னா திறவேல் உரம்ப, திறனா அவனை அடையறதுக்கான வழியை தேடி தேடணும், அதுக்கான வழி என்னது, பிரபத்தி மார்க்கம், அந்த பிரபத்தி மார்க்கத்துக்கு நாம பண்ணணும், பிரபத்தியை நாம பண்ணணும், பிரபத்தியை பண்ணால்தான் பெருமாள் அடைய முடியும்ன்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இந்த பாசுரத்துல உள்ள இருக்க ஒரு பெண்மணியை ஏற்படுத்த அமைஞ்சது இந்த பாசுரம். இப்போ இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கோம், மறுபடியும் ஒரு பாசுரத்தை ஒரு முறை சொல்லிட்டு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கோம். கீச்சி கீச்சென்றும் சாத்தன் கலந்து பேசின பேச்சிறவும் கேட்டிலையோ பேய் தன்னே, காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாச நறுங்குழலாய்ச்சியர் மற்றினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டிலையோ, நாயக பெண்டில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, ஏத்தமுறையாய் திரவேலூர் என்ப அவாய் சதம கவனினா சாரு ஹல்காரஸ்தான் நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிகிதா விக்ஷிரா கிருஷ்ணநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணுத்மஜானா சதம கமணினா சாரு ஹல்காரஸ்தான் தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழக வினிகிதா விக்ஷிரா கிருஷ்ணநாதா விலசத்துமஜானீமதேமலட்சுமதபிநவாகீசபிரமதந்திரஸ்வதந்திர பரகாலமாரேஷிகாய நமஹம்.